நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை லட்சியம்னா என்னங்க? ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொந்தமா அபார்ட்மெண்ட் வாங்கணும், இல்ல ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நம்ம பெத்தவங்களை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் கனவும் தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல ரொம்ப ஜாஸ்தியாவே நிறைஞ்சிருக்கும். எதனால நம்மளால இந்த விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடையாது. நீ இப்படி பண்ணினா உனக்கு இது கிடைக்கும், அப்படி செஞ்சுனா இதுல நீ லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினாலதான் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாம போகுது. ஒருத்தவங்க வீடு வச்சிருக்காங்க, நான் அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கலாமா வேணாமா? இல்ல நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், ஒரு சொந்தமா வீடு வாங்கினாதான் நல்லதா? என்ன வாங்கலாம், எப்படி வாங்கலாம், நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியாம போயிடுது. தவறான டிசிஷன் சில பேர் எடுத்துடுறாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஹவுஸ் விசஸ் அபார்ட்மெண்ட், ஸோ இதில் இருக்கக்கூடிய போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயங்களுமே நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, நிறைய செலிபிரிட்டிஸ்னா 5 கோடிக்கு 6 கோடிக்கு ஃபிளாட் வாங்கியிருக்காங்களாம் அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்படும் போது, செலிபிரிட்டிஸ்லாம் ஃபிளாட்ஸ் வாங்குறாங்க, அபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க, மேபி அது நல்லா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் கூட சாமானிய மக்களாகி நமக்கு அது தோணும்ல. ஸோ என்ன அதுக்கான விவரங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா நான் சொல்ல போறேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அபார்ட்மெண்ட்டோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான லீகல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ என்னென்ன லீகல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, எதெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்தோட பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ ஸ்பெஷலாக நம்மளோட சேனல் இருக்கு, அதையும் நீங்க போய் பாருங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோல என்ன கான்செப்ட் அப்படின்ற போது, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஹவுஸ் வாங்குறது நல்லதா, பிளாட் அபார்ட்மெண்ட் சைடு நம்ம போகலாமா அப்படிங்கறத இந்த வீடியோவினுடைய தலைப்பே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறீங்க, ஓகே, இண்டிவிஜுவல் ஹவுஸ் இது மேக்சிமமா 4 crore வரைக்கும் வாங்கலாம், ஓகே, ஆவரேஜா. ஸோ இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1 crore வாங்கலாமா? டிபெண்ட்ஸ் அப்பா வந்து லொக்கேஷன், அதை பேஸ் பண்ணி இந்த ரேஞ்சும் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஒரு வீடோ ஒரு அபார்ட்மெண்ட்டோ ஒரு ஃபிளாட்டோ நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு லோன் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹவுசிங் லோன் வாங்கும்போது எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் லோன் வாங்குறீங்க, எப்படி கட்ட முடியும், நம்மளால எவ்வளோ வருஷத்துக்கு கட்ட முடியும், நம்மளால அது கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸா இல்லை அபார்ட்மெண்ட் வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணுமே தவிர, நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கு அதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிலிட்டி, ரெண்டாவது அப்ரிசியேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன். அப்கோர்ஸ் இப்போ நீங்க ஒரு பில்டிங் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டிருக்கீங்க, இது ஒரு லேண்ட், ஓகே, இந்த லேண்ட்ல இங்க பில்டிங், இப்போ இது ஒரு ஃபிளாட், ஃபிளாட்ல இங்க இருக்கு, இப்போ நம்மளோட வீடு ஃபிளாட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோ, அபார்ட்மெண்ட்ல இது ஒரு ஃபிளாட் நம்ம வாங்கியிருக்கோம், ஆனா இது நம்மளுடைய லேண்ட்ல நம்மளோட வீடு தான் இது ஃபுல்லுமே. எப்போதுமே லேண்டா இருக்கும் போது அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாலே இதனுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ மதிப்பு கம்மியாக்கிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய லேண்ட் எவ்வளவு, இத்தனோட உங்களோட லேண்டு, இவ்வளோ பெரிய லேண்ட்ல இவ்வளோ கட்டிருக்காங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு அவங்க பிரிச்சு கொடுக்கணும். அப்போ நம்மளோட லேண்ட் மதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க சொந்தமா வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது அப்ரிசியேஷன் தான். ஸோ லேண்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்போ விற்றாலுமே நல்ல காசு கிடைக்கும். பட் ஃப்ளாட் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு டிப்ரிசியேஷன் அசெட் தான். ரெண்டாவது ரீசேல் வேல்யூ, ரீசேல் வேல்யூ ஒரு பில்டிங் வச்சுருக்கீங்க சொந்தமாக, ஓகே, சொந்த வீடு இது ஒரு அபார்ட்மெண்ட்டு, இதை நீங்கள் ரீசேல் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே எந்த வீடுமே ஒரு 50-100 வருஷம் வரைக்கும் தான் அதனுடைய லைஃப் டைம். அப்படி இருந்தாலுமே இங்கே நீங்கள் பில்டிங்கை இடிச்சிட்டு லேண்டை மட்டும் வச்சிங்கன்னா அந்த லேண்டுக்கான ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இங்கே ஃப்ளாட்டை நீங்கள் இடிச்சிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க லேண்டை பிரித்து கொடுக்கும்போது குட்டி குட்டி கிடைக்கும் போது ரீசேல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்தாலுமே பட் அதனுடைய மதிப்பு ரொம்ப கம்மியாகிடும். ஸோ ரீசேல் பண்ணுறது அப்படின்ற போது இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் குட். ஃப்ளாட்டில் வாங்கினீங்கன்னா ரீசேல் பண்ணுறதுன்றது அவ்வளவு சாதுரியமான ஒரு விஷயம் கிடையாது, நமக்கு ப்ராஃபிட் ஆனது கிடையாது. அடுத்து லொக்கேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வாணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஓகே, சென்னையில் ஒரு மெயின் ஏரியாவில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும் அப்படிங்கிறதுனால மெயின் ஏரியாவில் வாங்கினா எத்தனை கோடின்னுங்கிறது நமக்கே தெரியும், அதனால கொஞ்சம் அவுட்டர் சைடில் ஒரு வீடு வாங்கிட்டாங்க. அந்த வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு தினமும் 1.5 மணி நேரம் தேவைப்படுது, போக 1.5 மணி நேரம் வர 1.5 மணி நேரம், அப்போ 3 மணி நேரம் ட்ராவலுக்கே போகுது. கார் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பைக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான செலவுகள்ன்றது இருக்கு, மெயின்டெனன்ஸ் இருக்குது, பெட்ரோல் டீசல் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது டைமோடு சேர்ந்து காசும் நிறைய ஜாஸ்தியாக செலவாகும், எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகம். பட் வாணியோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் எடுத்து அங்கே தங்கியிருக்காங்க.
அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் ட்ராவலிங் அப்படிங்கிறது அங்கே இல்லாமல் போயிடுது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் எங்கே நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். என் ஊரில் வச்சுருக்கேன்ப்பா சொந்த வீடு அப்படின்னா அங்கே வச்சுருந்து என்ன பிரயோஜனம், உங்களுக்கு அதனால் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். ஸோ லொக்கேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல நம்ம வீடு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. சொந்த வீடே உங்களுக்கு ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குன்னா ஓகே, ஆஃபீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல வேலை பார்ப்போம், நாளைக்கு இன்னொரு இடத்துல வேலை பார்ப்போம், ஆனால் வீடு நம்ம அப்படி மாற்றிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு மெயினான ஒரு ஏரியாவில் வச்சு எல்லா இடத்துக்கும் வசதியாக இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும். அது ஹவுஸாக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணுதோ. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டு, ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப் ஸ்டைலு எல்லாமே வேறு வேறு, அவங்கவுங்களுக்கு என்ன சரியாக இருக்குமோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து மாடிஃபிகேஷன். ஸோ ஒரு பில்டிங்கை நமக்கு ஏற்ற மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசனை தான். பட் இதுவே நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கான ஒர்க் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா அது நம்ம சொந்த வீடு, நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், அதுக்கான முழு உரிமையுமே நமக்கு இருக்கு. பட் ஃப்ளாட்டுன்னு பார்க்கும்போது நம்ம நினைக்கிறபடி செய்ய முடியாது. ஏன்னா நம்ம நினச்சபடி அவங்க வீடு கட்டியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி கட்டியிருக்காங்க, அதை தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதில் நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ மாடிஃபிகேஷன் பார்க்கும்போது அதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்றது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ரீசேல் பண்ணுறதை பற்றி பேசும்போது நான் இது முக்கியமாக சொல்லணும். ரீசேல் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சொந்த வீடை விற்கிறதுக்கு நல்லாவே ரீசேல் ஆகும், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டை விற்கிறதுக்கு கம்மியான ஒரு வேல்யூ தான் வரும். இப்போதைக்கு என் கையில் காசு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஃப்ளாட் வாங்கிட்டாலுமே ஃப்யூச்சரை நினச்சும் யோசிக்கணும். நெக்ஸ்ட் ப்ரைவேசிங்க. ஸோ ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி கொஞ்சம் கம்மி தான் இல்லை, ஏன்னா பக்கத்து பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, வருவாங்க, போவாங்க, இது ஏன் வீடு, என்ன இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, நம்ம யாரையும் கேள்வி கேட்க முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா நம்ம எப்படி காசு கொடுத்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கோமோ அதே மாதிரி தான் பக்கத்து ஃப்ளாட்டில் இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஸோ ப்ரைவேசின்னு பார்க்கும்போது ஃப்ளாட்டில் கொஞ்சம் கம்மி, பட் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கும் அப்படின்னா அது நம்ம வீடுங்க. ஸோ அது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், இது நம்ம வீடு, நம்ம தனிப்பட்ட ஒரு குடும்பம், இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு நமக்குள்ள நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேட்கலாம், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா சொந்த வீட்டுக்காரங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றது இவ்வளவு காலகாலமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ பிரைவசியை பொறுத்த அளவுல ஃபிளாட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹவுஸ்ல ரொம்பவே ஜாஸ்தி. அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஹவுஸ் வாங்க போறதா இல்ல அப்பார்ட்மெண்ட் வாங்க போறதான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டியை பொறுத்த அளவுல ஃபிளாட்ஸ்ல அப்கோர்ஸ் ஜாஸ்தி. எல்லா இடத்துக்குமே ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க, ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அவங்க அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ப்ரைவேசியை விட செக்யூரிட்டி ஃப்ளாட்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தான் நம்ம வீடை பார்த்துக்கணுங்க. ஸோ செக்யூரிட்டி நம்ம ஹவுஸை பொறுத்தவரை கம்மி தான், ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸில் நீங்கள் ஒரு வாட்ச்மேன் ஒரு செக்யூரிட்டியை போட்டு வச்சிருக்கீங்கன்னா ஓகே. பட் நம்ம வீட்டில் நம்மள மாதிரி ஆளுங்களாம் செக்யூரிட்டி போடுற அளவுக்குலாம் பெருசாக வீடு கட்டியிருக்க மாட்டோம். ஒரு சின்ன வீடு நம்ம குடும்பத்துக்காக கட்டணும் அப்படின்னு ஆசைப்படும்போது நம்ம தான் நம்ம வீடை பத்திரமா பார்த்துக்கணுங்கும் போது ஈச் அண்ட் எவ்ரி பர்சனும் அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஆனால் ஃப்ளாட் பார்க்கும்போது நிஜமாவே செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து அம்யூனிட்டிஸ், இதுவும் ஃப்ளாட்ஸ் தாங்க இதுக்கான மார்க்கம். ஏன்னா நீங்கள் ஜிம் போகணும், இல்லை ஸ்விம்மிங் பூலு, கேம்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃப்ளாட்ஸில் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இருக்காது. இஞ்சி போனால் நம்ம சுற்றி தோட்டம் மாதிரி செடி வச்சுருப்போம், ஒரு ஊஞ்சல் தொங்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அம்யூனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ஹவுஸை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்ஸில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஹவுஸில், ஐ திங்க் எனக்கு மெயின்டெனன்ஸை பொறுத்தளவில் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஃப்ளாட்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தி இது கம்பேர் பண்ணும்போது. ஏன்னு கேளுங்களேன், ஒரு பிளம்பரு இல்லை ஒரு எலக்ட்ரிஷியன் இதெல்லாம் வேணும் அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க, ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ்ன்றது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. டக்குன்னு மோட்டர் ரிப்பேர்னா நம்ம ரெண்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், மோட்டருக்காரனை கூப்பிடணும், அவனை வந்து பார்க்கணும், சரி பண்ணணும், அவனுக்கு காசு கொடுக்கணும், செலவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஹவுஸில் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஃப்ளாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு ஆள் வேணுமா எடுத்துருவாங்க, கூட்டிகிட்டு வாங்க, பண்ணுங்கள், பிடிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ஒரு ஆளுக்கான பிரச்சனையாக இருக்காது, அந்த ஹோல் ஃபேமிலி அங்கே எவ்வளோ பேர் இந்த ஃப்ளாட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஃப்ளாட்ஸ்ன்னு பார்க்கும்போது. ஒரு கார்பேஜ் டிஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் வந்துட்டால் ஃப்ளாட் இஸ் வெரி மச் பெட்டர் தென் ஹவுஸ் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எது பெட்டர், ஃப்ளாட்டா ஹவுஸா அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரியில் நான் தெளிவான ஒரு விளக்கம் சொல்லிட்டேன். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா, which is best for us, எது உங்களுக்கு நல்லது, best for you அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். first budgeting. so budget-ஐ நம்ம செக் பண்ணிக்கணும், கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்ல தான் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு சொந்த வீடு வேணும் தனியா இல்ல ஃப்ளாட் வேணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எங்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்ல தான் நம்மளால ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும். அதான் ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு பார்க்கணும். இது சொந்த வீடு கட்டணும்ப்பா அப்படின்னு நம்ம பேரை போட்டு யுவராணி இல்லம் அப்படின்னு போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா
அதுக்கான செலவுகள் எவ்வளோ இருக்குமோ, அதுக்கான பணத்தை எப்படி சேமிக்கணுமோ அப்படிலாம் நம்ம சேமிக்கணும். இப்போ பாருங்க, யுவரானி இல்லைன்னு சொன்னதுமே அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. ஸோ மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கணும் டெய்லி லைஃப்ல. அண்ட் நீட் ஆர் வாண்ட், நமக்கு இது தேவையா இல்லை அத்தியாவசியமா இல்லை வேணுமா அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும். சொந்த வீடு ஊர் ஓரத்தில் கட்டி வச்சிருக்கோம், நம்ம இருக்கிறது சிட்டியில், எப்பயாச்சும் திருவிழாக்கு ஒரு தடவை இல்லை ஏதாவது ஒரு விசேஷம்னா போயிட்டு வருவோம் அந்த வீட்டுக்கு அந்த ஊருக்கு, அதனால அங்கே கட்டுற அப்படின்னா எதுக்கு அங்கே போய் அவ்வளோ வேலை போட்டு கட்டணும் அப்படிங்கிறது நீங்கள் செல்ஃபாக யோசிச்சுக்கோங்க. அண்ட் லைஃப் ஸ்டைல், நம்ம எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் வாழ்கிறோம், அஃபோர்டபுளாக இருக்கா, லோன் வாங்கலாம் திருப்பி கட்ட முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் தெளிவாக யோசிச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நிஜமாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி சொந்த வீடு கட்டுவீங்க, அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கறது தான் இந்த வீடியோவாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதுக்கான பணம் சேமிக்கணும் இல்லையா, அதுக்கான ஐடியாஸுமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீடம் ஆப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எங்கேருந்து தொடங்கலாம், எங்கே அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம், எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், நமக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா யார்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு டவுட் இருந்தாலுமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எங்ககிட்ட எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே ஒவ்வொரு மென்டார்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வீடியோ கால் மூலமாக நீங்கள் ஒரு கோர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் ஏதாவது டவுட் இருந்தது, அந்த பிஸ்னஸில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அவங்க தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள்.